வணக்கம் நண்பர்களே, நாம் தமிழ்நாட்டினுடைய இ பாஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்இ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போங்க. போயிட்டு அதில் வெளி மாநிலத்திலேருந்து உள்ள வரீங்களா இல்லை மாவட்டத்துக்குள்ளே வேணுமாங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகிறதுக்கு இ பாஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர் கொடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் கீழே கேப்சா நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சா நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்த உடனே உள்ளே போகும். ஸோ இப்போ நான் ஓடிபி டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்த உடனே உள்ளே போகுது. இப்போ இதில் தனி நபர் சாலை வழி பயணமா இல்லை ட்ரெயின் அந்த மாதிரி இதுவோ, இப்போ நம்ம ரோடு சாலை வழியை தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அதில் ரீசன் கேட்கும். ரீசன் 4 ரீசன் இருக்குது: மேரேஜ், டெத்து, ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்லை பெரியவங்களுக்கு யாராவது பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுங்க. நான் இதில் மேரேஜை சூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன ரீசனை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அப்போ நான் மேரேஜை சூஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணியாச்சு. எங்கேருந்து எங்கே போகணுன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன ஃபங்க்ஷன் நடக்கிற டேட்டு, அப்புறம் ஃபங்க்ஷனுக்கான அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் என்ன செய்யணும், அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஐடி கார்டு, ஒரு ஐடி ப்ரூஃப் ஒன்று, ஆதார் கார்டு அப்ளை பண்ணணும். ஆதார் கார்டு கொடுத்துட்டு அதை ஆதார் நம்பர் கொடுத்துட்டு ஆதாரையும் நீங்கள் என்ன செய்யணும், அப்லோட் பண்ணணும். யாராவது ஒரு ஆதாரை நீங்கள் கண்டிப்பாக இதில் அப்லோட் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு வெஹிக்கிள் டைப்பு, வெஹிக்கிள் டைப்பு இப்போ கார் சூஸ் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுறவங்களோடு சேர்த்து 3 பேர் போகலாம். அதே மாதிரி பெரிய காருக்கு தான் கூட ஒரு 2 பேர் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வெஹிக்கிளை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா காரோட நம்பர், நீங்கள் போகக்கூடிய அந்த காரோட நம்பரை என்ன செய்யறதுல கொடுக்கும் சரிங்களா. ஸோ கொடுத்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். அடுத்த பேஜில் பாருங்கள், நம்ம எந்த ஸ்டேட்லேருந்து போகிறோம் அதை சூஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போகிறோம் அதை சூஸ் பண்ணணும். அப்புறம் இப்போ எந்த தாலுகாலேருந்து போகிறோம் அதை சூஸ் பண்ணணும். அப்புறம் நம்மளோட கிளியர் அட்ரஸ் கொடுக்கும். நான் இதில் சும்மா பேருக்கு கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் டைப் பண்ணும்போது உங்கள் கிளியர் ஆதார் கொடுக்குறீங்க, ஆதார் உள்ள அட்ரஸ் அப்படி டைப் பண்ணிடுங்க. அப்புறம் பின்கோடு, பின்கோடு டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இது முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், அதே மாதிரி எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த மாநிலம் அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணுங்கள், அந்த தாலுகாவையும் செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு போகிறீங்களோ அந்த அட்ரஸை இதில் தெளிவாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பின்கோடு கொடுத்துருங்க சரிங்களா. ஸோ கண்டிப்பாக அட்ரஸை நீங்கள் தெளிவாக முழுசு ஃபுல்லாக டைப் பண்ணணும் சரிங்களா. டைப் பண்ணி முடிச்சுட்டு என்ன செய்யுங்க, நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ இதில் நான் தாலுக்கா விட்டுட்டேன். தாலுக்காவை நம்ம திரும்ப என்ன செய்யணும், டைப் பண்ணோம். இதில் வந்து வீட்டு கதவியன் கொடுக்கலான்னு அப்பார்ட்மெண்ட் நேம் எது இருந்துச்சுன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் நேமை கொடுக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் நேம் கொடுத்துருக்கேன், நீங்கள் கொடுங்க. அடுத்து அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் கொடுங்க. அடுத்து பின்கோடு கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் அந்த தாலுகா செலக்ட் ஆகல, அதனால தாலுகாவை திருப்பி டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் போயிடுச்சு பாருங்க. இப்போ இதில் யாரெல்லாம் அவங்க அந்த காரில் போகிறீங்களோ அவங்க நேம் ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறவங்க நேம், அப்புறம் இன்னும் 2 பேர், மொத்தம் 3 பேர் கொடுத்துருந்தே அந்த 3 பேர் நேமே இதில் டைப் பண்ணணும். ஸோ பேசஞ்சர் 1 அப்ளை பண்ணுறவர், பேசஞ்சர் 2 அடுத்து பேசஞ்சர் 3, 3 டைப் பண்ணி முடிக்கணும். இதில் யாராவது ஒரு ஆளுக்குள்ள ஐடி ப்ரூஃப் மட்டும் கண்டிப்பாக அதில் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. ஸோ அந்த டிரைவர் பேர், அந்த 3 பேரில் டிரைவர் யாரோ அவரோட நேமை டைப் பண்ணணும். அடுத்து அந்த டிரைவருடைய கைபேசி எண், மொபைல் நம்பரை டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்தோன்னா உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் வந்துடுற மாதிரி நீங்கள் இ பாஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிங்க.
அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டேட்டஸில் செக் பண்ணிக்கலாம். அதுலேயே உங்களுக்கு இ பாஸ் வந்துடும், வந்துட்டுனா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.